ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி விலாகில் புரட்டாசி சனிக்கிழமை மூணாவது வாரம் விரதத்துக்கு நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், காலையிலேருந்து விரதத்துக்கு நான் எப்படிலாம் வந்து ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு தான் ஒரு விலாகாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டிருக்கேன். கரெக்டாக 6:00 ஆகுது. நான் 4:30 எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தூங்கி எழுதிரிச்ச உடனே எல்லோரும் இதை வந்து பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ மார்னிங் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு குட் வைப்ரேஷனோட எழுந்திரிச்சாங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நான் இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நமக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் எப்போ பாரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அந்த வேலையோட வேலை இதெல்லாம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குமே வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம எப்போல்லாம் அதை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு மாதிரி ஒரு குட் ஃபீல் இருக்கும். டெய்லி உருளியில் உங்களால் பூ போட்டு வைக்க முடியல அப்படின்னா 2 or 3 days ஒன்ஸ் இந்த மாதிரி இங்கே வந்து மாற்றிக்கோங்க. ரோஸ் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 days வரைக்கும் அது வந்து அழுகி போகாது. பட் அது ஒரு பெடல்ஸ் மட்டும் போட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் கூட தாங்காது. எல்லாருமே எழுந்திச்சிட்டாங்க. ஸோ ஒரு இதை ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஹாட் வாட்டர் வந்து போட்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து வீடு நான் வந்து பெருக்கிட்டு இருக்கேன். நான் முத நாளே வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். ஸோ ஜஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பாய் போட்டு படுத்தோம் இல்லையா, அதோட டஸ்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் வந்து பார்க்கணும். நான் எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டை வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். மற்ற குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கே வந்து போவேன். ஏன்னா கிச்சனுக்கு போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வர முடியாது. ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி அப்படியே நின்று போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விரத நாள் இல்லை ஒரு வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கோலம் போட்டுட்டு பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நான் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கே வந்து போவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் முத நாளே. ஸோ கோலம் வந்து போட்டுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்றதால நாங்கள் எல்லாருமே விரதத்தில் தான் இருக்கோம். பட் குட்டீஸ்க்கு நான் சிம்பிளாக ஏதாவது மார்னிங் டிஃபன் வந்து செய்யணும். அனன்யா குட்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் முடிச்சுட்டு லீவில் தான் இருக்காங்க. பூஜா ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக அவங்க வந்து 10 days வரைக்கும் லீவ் இருக்கும் அப்படின்னு பயங்கர பிளானிங்கில் இருந்தாங்க. என்னை வெளியெலாம் கூட்டிகிட்டு போக சொல்லி பயங்கர ஷெடியூலாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 5 days தான், அதாவது பூஜா ஹாலிடேஸ் மட்டும்தான் அவங்க விட்டுருக்காங்க. ஸோ பயங்கர அப்செட். நேற்றுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போதே ஒரே அழுக வேனை விட்டு இறங்கும் போது எனக்கு வந்து 5 days தான் மம்மி லீவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புரட்டாசி சனிக்கிழமையெல்லாம் முடிவிட்டுண்டா நான் ஸ்ரீரங்கம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சாமிக்கு தேவையான எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். பூஜை அறையில் நீங்கள் எப்போ கோலம் போட்டாலும் அரிசி மாவு வச்சு நீங்கள் கோலம் போடுங்க. ஜென்ரலாகவே இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுற டிப் தான். பட் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாசல்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி செவ்வாய் இல்லை இந்த மாதிரி விரத நாட்கள் அப்படிங்கும்போது நீங்கள் பச்சரிசி மாவில் வாசல்லையே கோலம் போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சரிசி மாவில் நீங்கள் கோலம் போடுறதுக்காக மாவு வந்து அரைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பர் டிப் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதில் வந்து ஏலக்காய் வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்மெல்லோடு இருக்கும். ஸோ அது கூட என்ன என்னெல்லாம் சேர்க்கலான்னு சொல்லிட்டு நான் அது ஒரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நானும் வந்து அரைக்க வேண்டியது இருக்குது, எனக்கும் வந்து மாவு காலியாயிடுச்சு. எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளியில் பூ போட்டுட்டு அதை சிம்பிளாக விட்டுடாதீங்க. ஸோ அதுக்குமே வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு விளக்கேற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்களேன், இன்னும் ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நானும் உருளைக்கு வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே போயிட்டு வரோம், வெளியில் நம்ம நிறைய விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எப்படா வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போனால் நிம்மதியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா. ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைண்டை ஃப்ரெஷ் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும், உங்கள் வீடு எப்போதும் சந்தோஷமாக மன நிம்மதியோடு வந்து இருக்கலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட அவங்களுமே வந்து உங்கள் வீட்டை விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசே வரலைங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கிரெடிட். நமக்குமே 4 பேர் பாராட்டினாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு எங்கேயாவது நம்மளை மீட் பண்ணும்போது நினச்சி பார்ப்பாங்க, இவங்க வீட்டுக்கு போனவங்க பார்க்குறதுக்கே வீடு ரொம்ப மங்களகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு ஒரு அப்ரிஷியேஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டில் வந்து பண்ணுறதுக்கு பாருங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பட் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, உங்களுக்கு லீவ் கிடைக்குதோ அந்த டேஸில் மட்டுமாவது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள்.
மார்னிங் டிஃபனுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுப்புக்கு வந்து இன்னும் மஞ்சள் குங்குமம் வைக்கலை. ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தான் நான் காலையில் டிஃபனுக்கே வந்து செய்யணும். சனிக்கிழமை மூணாவது வாரம் அப்படின்றதால இன்றைக்கி மாவிளக்கு வந்து போடுற ஐடியாலாம் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் சனிக்கிழமை, அதாவது புரட்டாசி சனிக்கிழமை மூணாவது வாரம் எல்லாருமே வந்து மாவிளக்கு போடுவாங்க. புரட்டாசி சனிக்கிழமை அஞ்சு வாரமே வந்து அந்த மாவிளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷமாவது எல்லாருமே வந்து மாவிளக்கு வந்து ரெடி பண்ணி போடுங்க. அது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது, ரொம்ப குட்டியாக ரெண்டு மட்டும் ரெடி பண்ணாவே போதும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அப்படி தான் வந்து போட போகிறேன். லஞ்சுக்கு சாம்பார் ரசம் அப்பளம் ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிவிட்டு மாவிளக்கு வந்து ரெடி பண்ணணும். அடுப்புக்கு எப்போதுமே வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது வியாழக்கிழமை க்ளீன் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சாமி கும்பிடுவேன் கோலெல்லாம் போட்டு. பட் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதால சும்மா சாஸ்திரத்துக்கு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் துளசி தீர்த்தம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெறுமனே இந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்காமல் புரட்டாசி சனிக்கிழமும்போது இந்த மாதிரி கல்கண்டு துளசி ஒரு பீஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த தீர்த்தம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதில் பச்சை கற்பூரம் வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து துளசி தீர்த்தத்துக்கு இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே வந்து போடணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு கல்கண்டும் ஏலக்காயும் மட்டும் போட்டாவே போதும், அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி துளசி தீர்த்தம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை வந்து ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி பஞ்சாய பாத்திரத்து தண்ணி வைப்பாங்க, அதை அடுத்த வாரம் தான் வந்து ஊற்றிட்டு மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏலக்காவோ கல்கண்டோ போடுறீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வந்து மறுபடியும் தண்ணி மாற்றி அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம மாவிளக்கு ஏற்றுறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய கதை சொல்கிறாங்க. பட் நான் புக்கில் படித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டில் ஒரு வேடன் இருந்திருக்கான், அவனுக்கு வந்து சனிக்கிழமை சாமியை வந்து எப்படி கும்பணும்னு கூட தெரியலையா. ஸோ காட்டில் வந்து அவன் என்ன பண்ண முடியும், மரத்தை பெருமாளாக வந்து நினச்சிட்டு தென்னை மாவு இருக்கு இல்லையா அதை வந்து தேனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து படைச்சு கும்பிட்டுருக்கான். ஸோ பெருமாள் வந்து நேர்லேயே வந்து காட்சி கொடுத்து அவர் கேட்ட வரத்தெல்லாம் வந்து கொடுத்து தான் வந்து நான் புக்கில் படித்தேன். ஸோ அந்த தினமாவை கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவிளக்கு, மாவிளக்கு அந்த கீழே இருக்குது பார்த்திங்களா அதை வந்து மலையாகவும் நம்ம ஏற்றுற தீபத்தை பெருமாளாகவும் வந்து நம்ம நினச்சிக்கணும். அதனால தான் மாவிளக்கு சனிக்கிழமை வந்து போட்டோம் அப்படின்னா பெருமாளே நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கேட்ட வரத்தை கொடுப்பார் அப்படின்றது ரொம்ப நாளாக வந்து ஒரு பெரிய ஐதீகமாகவே இருக்குது. சமைச்சு முடிச்சாச்சு, சாமிக்கு வந்து படையல் போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சுட்டு ரசம் அப்பளம் பொரியல் வந்து புடலங்காய் வந்து பண்ணியிருக்கேன். பூஜை ரூமில் நான் எப்போ கோலம் போட்டாலும் ஸ்வஸ்திக் இல்லாமல் போடவே மாட்டேன். ஏன்னா ஸ்வஸ்திக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்கும் பூஜை அறைக்கு. நிறைய பேர் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து வாங்கி ஒட்டுவாங்க, பட் ஸ்டிக்கர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கோலமாகவே போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எக்ஸாக்டாக மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 12:30 ஆகிடுச்சு. ஸோ இந்த சாமி கும்பிட்டுட்டு விரதம் விட்டுட்டு காக்காக்கு வந்து சாப்பாடு வைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்தது எனக்கு, ஏன்னா இன்றைக்கி மாவிளக்கு போட்டு நிறைய விஷயம் வந்து சாமிக்கிட்ட வந்து வச்சுருக்கேன். வீட்டில் யாருக்காவது திருமண தடை இருக்குது அப்படின்னாலும் இல்லை குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாவிளக்கை புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் கிடையாதுங்க, எல்லா சனிக்கிழமையும் நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 12 வாரம் ஏற்றும் போதே உங்களுக்கு நல்ல வந்து அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவிளக்கு நெய் போட்டு தான் வந்து விளக்கு ஏற்றுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்றும்போது அந்த திரிப்படுற இடம் ரொம்ப கருப்பாக இருக்கும் இல்லையா, நிறைய பேர் அந்த மாதிரி கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க. பட் அதை தூக்கி போடாமல் சாப்பிட்டு பாருங்கள், அதுதான் வந்து இந்த மாவிளக்கோட ஸ்பெஷலே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.